இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு முப்பரிமாண தோற்றம் உள்ள நட்சத்திரம். 3D எஃபெக்டில் ஒரு ஸ்டார் வச்சு உருவாக்கியிருக்கிறோம். இது எப்படி உருவாக்குறது, கோரல்ரால இந்த நட்சத்திர படத்தை எப்படி உருவாக்குவது என்பதை பார்ப்போம். இதை எங்கே பயன்படுத்துவது, ஸோ இது போன்ற செயல்களை நம்ம இப்போ இந்த கட்டுரையில் பார்க்கலாம். முதல்ல ஒரு புதிய பக்கம் துவங்கிக் கொள்ளுங்கள். நியூ, இதில் கைடு கொண்டாந்து வச்சுக்கோங்க. எப்போவுமே திரையோட மையப்பகுதியிலேருந்து கைடு வச்சுட்டு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் துல்லியமாக அமைக்கலாம். டூல்ஸில் இங்கே இருக்குது உங்களுக்கு ஸ்டார் டூல். இந்த ஃப்ளைட்டில் உள்ள போனீங்கன்னா பாலிகான் ப்ளை அவுட்டு, அதில் வந்து ஸ்டார் டூல் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதனுடைய மையப்புள்ளி இங்கே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்னாப் டு கைட்லைன்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்னாப் டு கைட்லைன்னு செலக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் வந்து 00 இருக்கிறத செக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக 00 தான் இருக்கணும், இருந்தாலும் அதை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார் டூல் எடுத்துகிட்டு இதனுடைய மையப்புள்ளி இங்கேருந்து ஒரு ஸ்டார் வரையலாம். ஸ்டார் வரைஞ்சாச்சு. இம்மிடியேட்டாக இந்த ஸ்டாரை கன்வெர்ட் டு கர்வ், அரேஞ்ச்மெண்ட்டில் கன்வெர்ட் டு கர்வ் பண்ணிடுங்க. அடுத்தாற் போல் ஷேப் டூல் எடுத்து இதனுடைய இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டு நோடையும் செலக்ட் பண்ணி இங்கே ப்ராப்பர்ட்டி பார்ல போனீங்கன்னா பிரேக் கர்வ்னு இருக்கும், இதை கொடுங்க. கொடுத்துட்டு பிக் டூலை மாற்றிக்கிட்டு எகெயின் அரேஞ்ச்மெண்ட்டில் போய் பிரேக் கர்வ் அப்பார்ட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த ஸ்டாரோட கீழ் போர்ஷன் நமக்கு வேண்டாம், டெலீட் பண்ணிடலாம். இந்த போர்ஷனை மட்டும் எடுத்துக்கிறேன். இதில் இப்போ திரும்ப ஷேப் டூவில் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல போட்டிங்கன்னா க்ளோஸ் கர்வ் கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா இங்கே கீழே க்ளோஸ் ஆகிடும். ஸோ நமக்கு இந்த ஒரு முனை மட்டும் இப்போ கிடச்சாச்சு. இதில் இந்த மையப்பகுதியில் ஒரு டபுள் கிளிக் பண்ணி ஒரு புது நோடு ஆட் பண்ணிவிட்டு இந்த நோடை அப்படியே ட்ராக் பண்ணி கீழே வரைக்கும் இழுக்கிறேன். ஸோ எனக்கு 5 முனைகள் கொண்டிருந்த நட்சத்திரத்தோட ஒரு முனை இப்போ நான் உருவாக்கியிருக்கிறேன். கிளியருங்களா? இப்போ எகெயின் இதில் வந்து மேலே கீழே இருக்க ரெண்டு நோடையும் செலக்ட் பண்ணி இதை போய் எகெயின் அது மீண்டும் ஒரு முறை பிரேக் கர்வ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மீண்டும் அரேஞ்சில் போய் பிரேக் கர்வை பார்ட் கொடுத்துட்டு இல்லை ஒரு ஹாஃப் நமக்கு வேண்டாம். ஸோ இப்போ எனக்கு இந்த ஒரு முனை தான் வேணும். இது வந்து நம்ம நேரடி இப்படியே கோடு போட்டு வரைந்திருக்கலாம், ஆனால் மிக துல்லியமாக அமைக்க முடியாதுங்கிறனால ஒரு ஸ்டாரை வரைஞ்சி அதில் ஒரு முனையை கட் பண்ணி அதில் ஒரு பாதியை நம்ம எடுத்துருக்கிறோம். இதை இந்த போர்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஷேப் டூல் எடுத்து க்ளோஸ் கர்வ் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு பகுதி மட்டும் உங்களுக்கு ஃபில் ஆயிடுது. ஃபில் ஆனவுடனே இதில் என்ன நிறம் வேணும் உங்களுக்கு? இப்போ நான் வந்து சிவப்பு கலர் கொடுத்துருந்தேன், திரும்ப அதே சிவப்பு கலரோ இல்லாட்டி மெஜெந்தா கலரோ எதுவும், இப்போ நான் மெஜெந்தா நிறம் கொடுத்துட்டு அவுட்லைன் நன் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு மெஜெந்தா ஃபில் பண்ணி ஒரு கிடைக்கும். இதில் வந்து 3D கிடைக்காது. 3D கிடைக்க வைக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் ஃபில்லில் போய் ஃபவுண்டன் ஃபில்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபவுண்டன் ஃபில் செலக்ட் பண்ணிங்கன்னா மெஜெந்தாவிலேருந்து ஒயிட் வரைக்கும் இருக்குது. இதை இப்படியே இந்த கார்னர் திருப்பிக்கோங்க 45 டிகிரி. கண்ட்ரோல் அமுத்திட்டு இப்படி திருப்பினீங்கன்னா கரெக்டாக 45 டிகிரி, இல்லாட்டி இங்கே போய் -45. இந்த ஓரம் வெள்ளை, இந்த பக்கம் உங்களுக்கு மெஜெந்தா. இதில் நீங்கள் என்ன கலர் வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம். ஒரு முறை இந்த பயிற்சியை முடிச்சு பண்ணிவிட்டு முடிச்சுட்டு நீங்கள் அப்புறமே இல்லை திரும்ப இதை போய் முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு இந்த அளவுக்கு வந்தாச்சு. இதுக்கு ஒரு டூப்ளிகேட்டு, இதை அப்படியே மிரர் போடுங்க. இந்த டூப்ளிகேட் இதுமேலே உட்காரதுக்காக தான் நம்ம போய் ப்ராப்பர்ட்டி பல்ல 00 கொடுத்தோம் டூப்ளிகேட் டிஸ்டன்ஸ். இப்போ இது வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல மீண்டும் ஒரு முறை நீங்க ஃபவுண்டன் ஃபில்லுக்கு போய் இந்த ஒயிட்டை இந்த கார்னரில் திருப்பி இருக்கங்க, இல்லாட்டி இந்த முனை நம்ம முதல்ல 45 வச்சுருந்தோம். ஸோ இப்போ இந்த முனையில் இருக்கிற மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு ஓகே கொடுங்க. இது இதுவும் மாறி வரும்போது உங்களுக்கு அந்த முப்பரிமாண தோற்றம் கிடைக்கும். இப்போ ரெண்டையும் சேர்த்து செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிடுங்க. அரேஞ்ச்மெண்ட்டில் குரூப், இதுக்கெல்லாம் நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு டூப்ளிகேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு ஒரு டூப்ளிகேட் எடுத்துருக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இது மேலே கிளிக் பண்ணி இதனுடைய மையப்புள்ளியை நகர்த்தி இந்த கைடு ரெண்டு ஜாயின் பண்ணுற இடத்துல கொண்டாந்து நிறுத்திக்கோங்க. இந்த இடத்த ஒரு தடவை ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மையப்புள்ளி கரெக்டாக அந்த ரெண்டு கைடும் சேரக்கூடிய நடு இடத்துல நிறுத்தப்பட்டிருக்கிறதான. ஸோ இப்போ இது வந்து சரியாக நிறுத்தப்பட்டு இருக்குது. இப்போ நம்ம அந்த போர்ஷனை வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு இந்த போர்ஷன் சரியாக அமைந்திருக்கிறது. இதை ஜூம் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு டூப்ளிகேட் கொடுத்தாச்சு, மையப்புள்ளி நகர்த்தி வச்சாச்சு. மீண்டும் ஒரு முறை இது மேலே கிளிக் பண்ணுங்கள், மையப்புள்ளி நகர்ந்துருக்குது. இந்த இடத்துல போய் 72 அப்படின்னு கொடுக்குறேன். ஏன் 72 கொடுக்குறேன் நான்? இந்த 72க்கு ஒரு கால்குலேஷன். என்ன கால்குலேஷன்? அது 360 டிகிரி டிவைடட் பை 5 முனை கொடுத்தீங்கன்னா 5 கொடுத்துட்டு ஈக்குவல் போட்டு பாருங்கள் 72 டிகிரி. ஏன்னா ஒவ்வொரு முனையும் 72 டிகிரி சுற்றி வச்சுருக்காங்க. ஸோ 72ங்கிறது இப்போ நான் இந்த இடத்துல கொடுத்தாச்சு. இப்போ திரும்ப அப்படியே கண்ட்ரோல் டி
இந்த இடத்துல நம்ம இந்த கால்குலேட் எடுத்தோம்னா இதனுடைய கண்டினியூட்டி விட்டு போச்சு. பரவாயில்ல, நீங்கள் திரும்ப இதை வந்து ஒரு டூப்ளிகேட் போட்டுட்டு இதனுடைய மையப்புள்ளியை நகர்த்தி வச்சுட்டு மையப்புள்ளியை சரியாக நகர்த்தி வைத்து கொண்டு, எஸ் சரியாக இருக்குது, சரியாக வச்சுட்டு இங்கே போய் 72 கொடுக்குறேன் நான். ஒரு முறை கொடுத்தோன்னு ஒன்று திரும்பிடுச்சு, அப்படியே கண்ட்ரோல் டி, வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரம் முப்பரிமாண நட்சத்திரம் தயார். ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய முப்பரிமாண நட்சத்திரம் மிக 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 எளிமையான வேலை இது. ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டட் ஜாப் கிடையாது, நிறைய கஷ்டப்படணுங்கிறதுலாம் கிடையாது. ஒரு ஸ்டார் வரைஞ்சோம், அதனுடைய ஒரு விங்கை மட்டும் கட் பண்ணி எடுத்தோம், ஷேப் டூல செலக்ட் பண்ணி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஒரு விங்கையும் ஒரு முனையையும் பாதியாக வெட்டி அதுக்கு நிறம் கொடுத்துட்டு அதுக்கு டூப்ளிகேட் எடுத்து வச்சு ரெண்டையும் குரூப் பண்ணி அதுக்கு ஒரு டூப்ளிகேட் எடுத்து அதனுடைய மையப்புள்ளியை நகர்த்தி வச்சோம். 72 டிகிரி சுற்றினோம், 5 முனைகள் வைத்தவுடன் நமக்கு இப்போ நட்சத்திர முனை தயார். இப்போ பாருங்கள், இது ஒரு ஒரு நட்சத்திரம், இதை அப்படியே குரூப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு டூப்ளிகேட் போட்டு இதை அப்படியே ஒரு 72 டிகிரி ரொட்டேட் பண்ணி பாருங்கள். 72 டிகிரி ரொட்டேஷன் வராது, அதுக்கு பாதி நடுவில் தெரியுதுங்களா. இது ஒரு நட்சத்திரம். ஸோ ரெண்டையும் சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமான உருவங்களை நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதாவது கொடுத்த ஒரு 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 பயிற்சியில் இது மட்டும்தாங்கிறது கிடையாது, இதை பயன்படுத்தி நிறைய நாம் உருவாக்க முடியும். ஸோ முப்பரிமாண தோற்றம் உள்ள நட்சத்திரம் நமக்கு இப்பொழுது தயார், முயற்சி பண்ணி பார்க்கலாங்களா.